Hi, this is Arya. Please subscribe to Doctor City. லைக் அட்டம் ட்ரேப் சீன்ஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு பேய் படத்தினால நான் வர போய் இன்னைக்கு கிட்டக்கிட்ட போய் நின்றுட்டு அப்படியே வந்துடுவேன் நான். இல்லை சார், ஒரு பதட்டமாக இருக்குது சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில சார். புதுக்கோட்டையிலேருந்து சரவணன்லேருந்து அந்த ஸ்டில் வச்சுருக்கேன், அதனாலே இதுவெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஓகே, ஸோ அதனாலவே சுற்றுவேன், டபுளும் சுற்றுவேன், சிங்கிளாக சுற்றுவேன். ஓகே, அதான் அவர் கூட படம் நடிக்கணும், அவர் கூட படம் நடிக்கும் போது தான் நான் ஃபோட்டோவே எடுப்பேன் அவர் கூடன்ட்டு இருக்கேன். 230 எபிசோடு, ஒன்றுத்துக்கு 3 எழுதணும், இப்போ ஒரு 100 எபிசோட் முடிச்சா. ஸோ எல்லாமே எங்கே இருக்கிறதுன்னு தேர்ற, காமெடிலாம் தேர்றதா இருக்குது, கேட்க மாட்டேது, என்ன பண்ணுது. ஸோ அந்த புக்கு படிக்குமானா இருக்கும், அந்த 1000 ஜோக்குமே என்கிட்ட இருக்கும், அந்த 10 எவ்வளோ 100 புக்கு வாங்கி வந்துருக்குன்னா 100 புக்குகளோட ஜோக்ஸே என்கிட்ட இருக்கும். ஒரு ஊருக்கு போவாங்களாம், வருவாங்களாம், போவாங்களாம், வருவாங்களாம், கோவா கோவா வரும்போது யோசிச்சு வரானே, வரும்போது குஸ்ட்டு வந்தேன் போலீஸ் கிட்ட மாட்டினேன், ஐயோ என்ன ஆச்சு, இல்லை டீ தான் குஸ்ட்டு வந்தேன், விட்டாங்களா போலீஸ்காரங்களை பிடிச்ச பாட்டு, என்ன பாட்டு அப்படின்னு போலீஸ்காரங்களை பிடிச்ச பாட்டு, என்ன பாட்டு நிப்பாட்டு வரும்போது ஏரியாவில் பசங்க ஸ்கெட்ச் போட்டாங்க, ஐயோ அப்புறம் ஆச்சு, இதோ எடுத்துன்னு வந்துட்டேன், நல்ல கட்சி கலர் கட்சி அடிச்சுடுவேன். வணக்கம், நான் தான் அங்கே குட்டி கோபி பேசுகிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டாக்ஸ் ஆஃப் சினிமா .com. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கலாம் இந்த ஈரன் கூட நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டார்டிங்கே காஜல் அகர்வால், யார் யார் உங்களோட ஃபேவரட்? இதில் வந்து கில்லி படம் போது த்ரிஷா அக்கா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ த்ரிஷா அக்கா அப்படின்னுவேன். அவங்க கூட மோகினின்னு ஒரு படத்தில் ஓகே ஒன் சைட் லவராக அவங்களுக்கு நடித்தேன், அதில் நான் லவ் பண்ணுவேன். அதுவே பெரிய விஷயம் தான். எனக்கு அதான் இவங்க கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்டது த்ரிஷா மேம் தான். அவங்க கிட்ட எங்க ஜோக் சொல்றது, அவங்க காலைல ஜிம் போறாங்க, மத்தியானம் ஜிம் போறாங்க, படுத்துட்டு இருப்பாங்க. ஸோ நான் அப்படி போனோடனே நின்றுவேன், என் டேரக்டருக்கு அப்புறம் என்னடா இல்லை சார் எப்படின்னு தெரியல, பதட்டமாக இருக்குது சார், இதுக்கு முன்னாடி இல்லை சார், அக்கா சார் திருச்சா அக்கா சார் அப்படின்னா உடனே ரெண்டு முன்னாடி திருச்சா அவங்களே சொல்லு, என்ன டோன்ட் வரி கூல் ஷார்ட் முடி சீக்கிரம் டைம் ஆயிடுக்குது, வந்து கிட்ட வந்து நின்றுவேன், வருவேன் கிட்ட வந்து இதுதான் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, பேர் அடிச்சு போட்டுரும். லைக் அவங்க கூட அதான் நான் அந்த சீன்ஸ் சில எல்லாம் கட் பண்ணிட்டாங்க, பட் அவங்க கூட நடிச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 4-5 days இருந்தாலும் நல்லா அவங்க நல்லா பேசினாங்க. ஸோ அவங்க கூட நடிச்சிட்டேன். இதுக்கு தவிர்த்து அப்படின்னா உங்களை அவங்க கூட அதுக்கப்புறம் நிவேதா தாமஸ் எனக்கு போடுறேன் அத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது என்ன யாரும் அவங்களுக்கும் தெரியாது மா போடுறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னால போடுவேன் ஸோ மற்றபடி வந்து வேற யாருக்குன்னா நடிக்கணும் அப்படின்னா எங்க தனுஷ், என்னுடைய தலைவர், என்னோட உயிர். ஓ, தனுஷ் சாரோட 7வதுலேருந்து தீவிரமான ஃபேன். இந்த போஸ்டர்லாம் இந்த இதுவில் கட் பண்ணி ஓகே புக்குக்குள்ள வச்சு வீட்டிலலாம் பீரோக்குள்ளலாம் ஓட்டுறது எல்லாமே அவர் தான். புதுக்கோட்டையிலேருந்து சரவணன்லேருந்து அந்த ஸ்டில் வச்சிருக்கேன், அதனாலே இதுவெல்லாம் கற்றுக்கிட்டேன். ஓகே, ஸோ அதனாலவே சுற்றுவேன், டபுளும் சுற்றுவேன், சிங்கிளாக சுற்றுவேன். ஓகே, அதில் அதான் அவர் கூட படம் நடிக்கணும், அவர் கூட படம் நடிக்கும் போது தான் நான் ஃபோட்டோவே எடுப்பேன் அவர் கூடன்ட்டு இருக்கேன். ஓகே, வேட்டி பார்த்துட்டேன். ஓகே, ஆனால் அவர் கூட படம் நடிக்கும் போது தான் அவர் கூட நான் ஃபோட்டோ எடுப்பேன்ட்டு இருக்கேன். ஓகே, இப்போ ஆக்சுவலி நிறைய பேர் இந்த மாதிரி லீனாக இருக்கவங்க சொல்கிறது என்னன்னா, தனுஷ் சார் அதுவே பெரிய இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லுவாங்க. லீனா இருக்கும் எனக்கு அப்படிலாம் கிடையாது. நான் எப்படி சொல்றது, 7th படிக்கும் போது ஏதோ பண்ணிருக்கீங்க போலயே, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும்,
அதை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கோசம் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு போய் கொடுப்பேன். அந்த பொண்ணு வேற பையனை லவ் பண்ணிட்டு சும்மா எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கோசம் அந்த பொண்ணு இறக்கிவிட்ட இதுதான் நம்மளுக்கு கிரேஸ் தான் அவர் மேல. ஆனா அது போயிடுச்சு, ஆனா இவரு போல, இவர் எப்பவுமே இங்கே இருக்காரு. அதனால லவ் எல்லாம் பண்ணல ப்ரோ, போ சும்மா பிடிக்கும் எல்லாம் தெரியல. ஏ இந்த இது உள்ள சொல்லுவாரு, இந்த கோக்கி அந்த இது உள்ள என்ன அது விஸ்வ வீரம்ல அந்த கோக்கிலா இது ஒரு கோபுரம் தேவி, கோபுரம் தேவியோட அந்த கோப்பு தான் ரொம்ப கோப்பு தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி நமக்கு ஒரு கிரஷ், அதெல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, வீட்ல இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க? வீட்டுலலாம் சந்தோஷமாலாம் இருக்காங்க தான். நம்ம ஏன்னா நம்ம ஊருக்கும் போக மாட்டோம், ஸோ அதனால கோபமா இருக்காங்களா? ஏன் வர மாட்டேன், கோபமா தான் இருப்பாங்க. ஏன் வரமாட்டுற என்ன பண்றேன்னு. அப்பா வந்து ரிட்டையர் ஆகிட்டு இப்போ விவசாயம் தான் பாக்குறாரு. சூப்பர், ஓகே. ஸோ அவர் எதுவும் பெருசா என்ன கான்டாக்ட் பண்ண மாட்டாரு. அம்மா மட்டும் டெய்லி கால் பண்ணி எப்படி இருக்க சாப்பிட்டியா அப்படி கேட்பாங்க. என்னோட அக்கா ரெண்டு அக்கா இருக்காங்க, சத்யா அருணா அப்படின்னு இருக்காங்க. அவங்களும் ரெண்டு பசங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அவங்க தான் ரொம்ப டேக் ஆஃப் பண்ணிப்பாங்க, அடிக்கடி கால் பண்ணி பேசுவாங்க என்ன எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதான் என் அக்கா எங்கள் அம்மா தான் டெய்லி ரொட்டீனாக என்ன பண்ணிட்டுருக்கு, இது பண்ணிட்டுருக்க, என்ன வேலை பண்ணிட்டுருக்க, யார் கூட இருக்க, எல்லாத்தையும் டீட்டெயிலாக ஃபுல்லாக எப்படி மாஸ்டராக பார்த்துட்ருக்காங்க. ஓகே, ஓகே. அப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிற ஜோக்கெலாம் வந்து சிரிக்கத்தோட கடுப்பாகிற ஜோக்கு தான் அதிகமாக. லைக் என்னோடய ஒப்பீனியனே அதுதான், அது உண்மையிலே அதுதான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான். சிரிக்கிறத விட எங்கள் அம்மாலாம் உங்கள் ஜோக்கெலாம் போயிருந்தோம்னா கரண்ட் எடுத்துவேன் ஒழுங்காக ஓடிடு. ஒரு விஷயம் ஒன்று தான், ஒன்று ஓவர் ஆஃப் கொடுத்துடணும், இல்லைன்னா ஓ பக்கத்தில் என்ன இருக்குது முட்டிக்கணும், இல்லை பக்கத்தில் இதெல்லாம் ஜோக்கா. ஏன்னா இது விட கடி ஜோக்கெலாம் நம்ம அந்த மூணு எறும்பு போச்சு, ரெண்டு எறும்பு வந்து ஃபாலோ பண்ணிச்சு போச்சு, ஒரு மட்டும் இல்லை அதான் ரெண்டு எறும்பு கிளாஸ்க்குள்ளே போச்சு, ஒரு எறும்பு மட்டும் கிளாஸ்க்குள்ளேயே போகல. ஏன் ஏன்னா அது கட்ட எறும்பு, அதான் கிளாஸ் கட் ஆகிடுச்சு அப்படின்லாம் அடித்தா இது இதுவே வெறுப்பாச்சு. நான் சின்ன வயசில் கேட்கும்போது நம்ம இன்னும் எப்படிலாம் வெறுப்பு ஏற்றலாம் அப்படின்னும் போது சின்ன சின்னதான் அடிப்பேன். எப்படி தெரியுமா, கேப் எனக்கு வரும்போது யோசனை வரும், ஆனால் வரும்போது குஷ்டு வந்தேன்னா போலீஸ் கிட்ட மாட்டினேன், ஐயோ என்ன ஆச்சு, இல்லை டீ தான் குஷ்டு வந்தேன் விட்டாங்க அப்படி சொல்லுது. அப்புறம் நான் வீட்டு கேட்பேன் என்னடா அப்படி நிற்கிறேன், இல்லைண்ணே ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு இருப்பேன், என்னடா வரைஞ்சிட்டு இருக்கேன்னு, இல்லைண்ணே மாடு வந்து பில் தங்க பில்லை வந்து சாப்பிட்ற மாதிரி வரைஞ்சிருக்கான்னு காட்டுறோம். எங்கடா மாடே பில்லே காணோன்னு, மாடு சாப்பிட்டுச்சு என்னென்ன மாடே காணும், அதை சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுச்சு, வெறும் பேப்பர் மட்டும் இருக்கும். ஸோ அது மாதிரி அப்புறம் வரைஞ்சிக்கினே இருப்பேன், என்ன வரையிற எண்ணெய் ஒன்றையும் வரைஞ்சின்னு இருக்கிறேன் அப்படின்னு நான் காட்டு பார்த்தா எண்ணையும் ஒன்றையும் வரைஞ்சின்னு இருப்பேன். எந்த அளவுக்கு அவனை கடுப்பாக்க முடியுமோ ஓப்பனிங்லேயே அது மாதிரியே ஏதாச்சும் அப்படியே எப்படி சொல்றது என்ன யோசனை இருப்பேன்னா யோசிக்கிது. இல்லைண்ணா போலீஸ்காரங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு ஒன்று, போலீஸ்காரங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு, நிப்பாட்டு அவங்கதான். லைக் இது மாதிரி அவனை வெறுப்பு ஏற்றதுக்கோசமே அந்த ஒன்லைன் ஜோக்ஸ்லாம் நிறைய வரும்போது ஏரியாவில் பசங்க ஸ்கெட்ச் போட்டாங்க, ஐயோ அப்புறம் ஆச்சு இதோ எடுத்துன்னு நல்ல கட்சி கலர் கட்சி அப்படின்ட்டு. லைக் இதெல்லாம் எப்படின்னா ஒன்லைன் ஜோக்ஸ். இதோட இந்த ஜோக் நல்லா இருக்கும்ண்ணே, பாதினிலாம் இருந்துச்சு திருப்பி வந்துட்டானுங்க, அதெல்லாம் சும்மா அப்படியே எழுதுறது தான், பாதிலே வந்துட்டானா அவன் மட்டும், ஏன்னா பாதினிலாம் தான் பாதிலே வந்துட்டானா அது மாதிரி. லைக் ஒரு ஊருக்கு மட்டும் போயிட்டு எல்லாம் அந்த ஊர்ல இருந்து திரும்பி திரும்பி வந்துருவாங்களாம், ஏன்னா திருப்பூர் ஒரு ஊருக்கு போவாங்களாம் வருவாங்களாம் போவாங்களாம் வருவாங்களாம் கோவா கோவா. ஸோ அது மாதிரி ஒன்லைன்ஸ்லாம் இது பண்ணுவோம் அவ்வளோதான், மற்றபடிலாம் வரணும். ஆனால் அது யோசிக்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட நீட் எக்ஸாம் எழுதியிருக்கலாம், இப்போ டிஎன்பிசி எழுதியிருக்கலாம், இவ்வளோ எக்ஸாம் எழுதி எல்லாத்துலேயும் ஃபுல் டிஸ்டிங்ஷனே வாங்கியிருக்கலாம். நான் இது யோசிக்கிறதுக்கு ஒரு மூணு ஜோக் ஏசுக்குள்ளே பசங்கிட்ட கேட்பேன், டே டே எதனா ஒன்று எதனா ஒரு ஒன்லைன் 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 ஒன்று. அன்றைக்கு ஒரு நாள் ரொம்ப ஜோக்கு கடுமையாக இருந்தது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சாமியில் எதனா பேர் இருக்கா பாருன்னா டப்புன்னு சாமி ஒன்று நான் போகிறது என்ன பண்ணுறான், பிள்ளையார் சரஸ்வதி முருகர் இவங்க நாலு பேர் என்ன பண்ணாங்களாம் ஃபாரின் ட்ரிப் போயிடலாம், இங்கெல்லாம் கூழ்லாம் ஊற்றிட்டாங்களே உடனே ஃபாரினா, ஆமாம் ஃபாரின் போயிட்டாங்க கூழ் ஊற்றுறாங்க. ஃபாரின் போய் ட்ரிப்பில் இருக்கும்போது காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, வாங்க எல்லாம் சாப்பிடும்போது பிள்ளையார் சொன்னாரா வேணா நான் இந்தியாவுக்கு இங்கதான் கொல்கட்டா கிடைக்குமா? ஆமா இந்தியால தானே கொல்கட்டா இருக்கு. ஓகே, கொல்கட்டா இந்தியால தான் கொல்கட்டா இருக்கு, கொல்கட்டா தானே சாப்பிடுவாரு. அது யோசிச்சோன்னு இது ஜோ பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல அப்படி சொல்லி எல்லாம் பெருமைப்பட்டு, ஏன்னா ட்ரை ஆயிடுச்சு. அந்த இதுக்கு 230 எபிசோடு, ஒன்னுக்கு 3 எழுதணும், இப்போ ஒரு 100 எபிசோட் முடிச்சோம். ஸோ எல்லாமே எங்க இருக்கிறதுன்னு தேர்ற காமெடி எல்லாம் தேர்றதா இருக்குது, கிடைக்க மாட்டேது. இந்த ரிப்பீட் அடிச்சிங்களா ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் இது? அது அடிச்சா எப்படி, அதுல எதுவுமே ரிப்பீட் எல்லாம் வந்திருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு அது ஓகே, இதுக்கு இது நம்மளது ஒரு இதில் வந்ததுக்கு இன்னொன்னுல வரவே வராது. ஆனா வேற மாதிரியே மாத்துவேன். லைக் இப்போ ஒரு 8வது பையன் பொண்ணு அப்படி குடுக்கலாங்க, அதே ஜோக்கே ரிப்பீட் பழத்துனா பழத்திலேயே நிறைய வரும். இப்போ
பழத்தை எடுத்து போலீஸ்காரன் வந்து ஏதோ இது மாதிரி இதுவுன்னு கேட்ட உடனே அந்த பழத்தை மட்டும் எடுத்து குடுத்துறானா, ஏன்னா அது பைன் ஆப்பிளாம் லைக் அது மாதிரி வெறுப்பாக தான் இருக்கும். லைக் அது மாதிரி பழத்துலேயே நிறைய வரும், ஒரு எல்லா ஜூஸும் வந்து வெளியிலே குடிப்பாங்க, ஒரு ஜூஸை மட்டும் கொடுக்கணும் போயிட்டு கதவுலாம் சாத்தின்னு குடிப்பாங்க, ஏன்னா சாத்துக்குடி ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ். ஸோ அது மாதிரி இன்னும் அதில் இருக்கிறது எல்லாமே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்துப்போம். அது மாதிரி தான் அதுலேயே நிறைய வரும், பழம்னா பழக்கு பழத்துக்கு ஒரு 10 ஜோக்கு, இதுக்கு இவ்வளோ ஜோக்கு, அப்படி தனித்தனியாக கேட்டகரியாக பிரிச்சிருவீங்க. ஆமாம், வேற ஒன்றும் பண்ண முடியாது. என்னங்க இப்போ நான் போய் ஷோக் போனால் கூட பழத்தில் என்ன இருக்குன்னு யோசிப்பேன், காடில் என்ன இருக்குது, இதெல்லாம் என்ன இருக்குது, அப்படி ஷோவில் அடிச்சு விட்டுங்க அப்படியே ஒரே போயிட்டே இருக்கும். எப்படி சொல்லுது, மெரினா பீச்சில் 50 அடிக்கு சோறு கட்டினா என்ன ஆகும், மெரினா பீச்சில் 50 அடிக்கு சோறு கட்டினா ஜோக் எனக்கு தெரியும், செலவாகும். இது எதில் இருந்து ஏத்தனா தாஜ்மஹாலுக்கு போய் வச்சா என்ன ஆகும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும், மாத்திரத்துல தப்பில போய் யார் யாரோ காப்பி அடிக்கிறாங்க, உங்க ஜோக்ல இருந்து உங்களுக்கு நீங்களே தானே அடிக்கிறீங்க, நானே அடிச்சுக்கிறதுல என்ன இருக்கு, அவ்வளவுதான் சிம்பிளான ஒரு விஷயம். நம்ம ஏன் பீச்சுக்கு போறோம் சொல்லுங்க, ஏன்னா பீச்சுக்கு வராதனால நம்ம பீச்சுக்கு போறோம். இதெல்லாம் வந்து இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுனால தான் அதெல்லாம் கொஞ்சம் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த லாஜிக் ஜோக்ஸ் இப்போ ஃபஸ்ட்டுலாம் சின்ன சின்னதாக அடிப்பேன், லாஸ்ட்டில் வந்து பெருசாக அடிப்பேன் தெரியல, இப்போ அந்த பெரிய கண்டென்ட்டாக அடிப்பேன், லைக் அந்த பிள்ளையார்லாம் சொன்னல ஓகே அது மாதிரி, அது ஒன்று நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்லுவீங்க, அது நல்லாயிருக்கும், கதையாக சொல்லுவீங்கல்ல, 50 கல் இருக்கும் ஒரு கல் கீழே வந்துச்சு, அப்புறம் பார்த்தா இவரு கல்யாணம், அதுவும் அதெல்லாம் இன்டர்வியூல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், காப்பிரைட்ஸ் அடிக்க போறீங்க, பாட்டி தண்ணியில குடிச்சுட்டு ஏஞ்சி போகணும்னு செத்துரும், கல் வந்துடும், ஏன்னா அந்த லாஸ்ட்ல வந்து கல் அந்த கல் தான் பாட்டி வந்து. நான் உனக்கு கேட்குறேன் கண்டிப்பாக, நீ எல்லா ஜோக்கும் இது பண்ணியிருப்பீங்க, எல்லா ஜோக்கும் நீங்கள் சொன்னதான் ஜோக்ஸ் மட்டும் தான் 40 இருக்கு ப்ரோ, யாருன்னா நீங்கள் வந்து கை குத்து நாளைக்கு பேசினா கூட 40 இருக்கும் மாதிரி பாருங்க, அதுதான் 40 வயசாயிடுச்சு ப்ரோ, 90s கிட்ட ப்ரோ, 90s ஓகே, ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்குது, இதுதான் தம்ப்நெயிலில் போடுவானுங்க, எமோஷனல் இன்டர்வியூன்னு போட்டுருவானுங்க, நல்லா கொடுக்குறேன், நல்லா கொடுக்குறீங்களா, அவ்வளோதான் கத்தை எடுத்து போட்டுருவானுங்க, கோபி இன் எமோஷனல் இன்டர்வியூ ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவானுங்க. ஓகே, இப்போ நான் கேட்குறேன் ப்ரோ, ஆ கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், கடல் ஏன் உப்பு கறியுது, நானே புக்ஸ் வாங்கியிருக்கேன், ஆளை பார்த்து எடை போடாது, லைக் அதெல்லாம் லைன் வரும், இப்போ இதை சின்ன சின்ன மெட்டி அதை வச்சு என்ன பண்ணலாம், முட்டி அதை வச்சு என்ன பண்ணலாம், லைக் அது மாதிரி தான் அந்த புக்ஸ் நான் வாங்கிட்டு வருவேன், ஜோக்ஸ் புக்ஸ் அது மாதிரிலாம் நான் ஒரு 1000 புக் எழுதுவேன். என்ன இந்த மாதிரி இருக்கும், கருணாநிதி சாருக்கு வந்து பிடிச்ச காபி தூள் சன்ரைஸ் இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் படிக்கும் போது காண்டா இருக்கும். அது வந்து அது ஒன் வேர்டு, இது அது மாதிரி நானும் அது மாதிரி சொன்ன 10,000 புக் நானே எது நாளைக்கு டெலிகாஸ்ட் பண்றேன், நான் வாங்கிக்கோங்கன்றேன், அது மாதிரிலாம் ஈஸியா எதுலாம் யாருன்னா சொல்லியிருக்காங்களா புக் எழுதுங்க, ஏன்னா நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்களா, அதனால கேட்குறேன். இல்லை எப்போ டயர் கார்டன் தங்கத்துறை புக்கு போட்டாரோ அதில் நம்ம புக்கு போகிற ஆசையாக போயிடுச்சு, ஆசையாக போயிடுச்சு, தற்கொலை ஜோக்கள் எண்ணிக்கை விட்டாரோ. ஆமாம், அன்னைக்கே நானும் தற்கொலை பண்ண வேண்டியது தான். ஓகே, பட் டேலண்டட் பர்சன் தான் சொல்லிட்டு சொல்லு நல்லவன் சொல்லுவேன். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு லொகேஷன் நான் கொடுக்குற அந்த பாண்ட் இருக்குல்ல, ஓ ரெண்டு பேருமே இந்த அந்த கேம் டெக் நீங்கள் சொன்ன மாதிரி ஓவர்லேப் ஆகாது, அடிச்சாலும் இது பண்ணாலும் நீங்களும் திருப்பி இது பண்றது, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதானே வயசுல பெரியவர் தானா, சின்னவன் அப்படியா, ஜூனியர் அப்படியா, ஓகே ஜூனியர். இப்போ எப்படின்னா வெற்றிமாறன் சார், தனுஷ் சார் எப்படி காம்போ வெட்டி அடிதோ, ஓகே கோபி லோகேஷ் காம்போ எப்படி இருந்தாலும் வெட்டி அடிதோ. ஏன் காரணம்னா நான் எதுனா ஒன்று சொன்னா ஓப்பனாக சொல்லிடுவான், தலை இதை வேணாம் தலை இது வேணான்றோம், நான் ஜோக்காக அதை கண்டென்ட் பண்ண அப்படியே இது பண்ணி சிரிச்சு நானே சொல்லுவேன் அப்படின்றோம், ஐயோ அப்படின்றது அடுத்து நம்ம பெட்டராக போடுவோம்ல, அது பண்ண ஓகே ஐயா சூப்பர். அந்த இந்த மாட்டெல்லாம் சொல்லும் போதே ஒரு மாதிரி ஆகிடும், ஏன்னா ஃபோன் எடுத்து போலீஸ் கெட்ட போட்டு ஃபோன் எடுத்த உடனே ஹலோ ஆ ஓகே 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 சரி 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 அப்படின்னு வச்சிருவேன், ஃபோன் நேரம் வந்து இன்ஸ்பெக்டர் நான் ஏட்டையா கேப்பா ஆச்சு, இல்லை யாரோ ஃபோன் பண்ணி ஹலோ நான் ஏசி பேசுகிறேன் அப்படின்னா போல ஏசி எப்படி பேசுறேன் காற்று தானே வீசான் அப்படின்னோடனே
அவன் பார்த்துட்டு அந்த சலார் விடுவான், கடுப்பாய் தான் அடிப்பான். அது வந்து ஸ்பாட்ல தான் போட்டது. லைக் அவனுடைய விஷயம் என்னன்னா அவனுடைய எக்ஸ்பிரஷன் அடி கவுண்டர்ஸ் கவுண்டர், அவனுடைய கவுண்டர்ஸ் மாதிரிலாம் வரவே வராது, செம்மையா பண்ணுவான். லைக் நான் என்னுடைய என்னுடைய உழைப்புன்னு வச்சுக்கோங்க 40% தான், அவன் வந்து 60% ஃபில் பண்றோம் போல எல்லாத்தையும். 60% அவன் அடிச்சா மட்டும்தான் அங்க காமெடி, அடிக்கலன்னா காமெடியே கிடையாது. சிவ நல்லா பேசுற நானும் ரொட்டி தான் படத்தை சும்மா உட்கார வச்சாங்களே ஒரு மாதிரி, அதான் சரியான சீன் அது. ஆனா அதனாலதான் அவர் ரீச் ஆகும். எங்க கூட இருக்கிறவங்க நார்மலா பேசுவாங்களுக்குன்னே அவங்கிட்ட கலாய்க்கணும்னு இறங்கினாங்க வச்சுக்கோ, அவன் ரெண்டே வாரத்துல முடிச்சிருவான் ப்ரோ. ரெண்டு வாரத்துல அவன் கலாய் நான்லாம் எப்படி தெரியுமா, நான் இப்போ எங்களை வாட்ஸ்அப் குரூப் இருக்கேன்ல, அவன் போட்டோ போட்டு யாருன்னா கலாய்ச்சி நான் உள்ள போய் சிரிப்பம் போறேன், நான் கோபின்னு ஐயா கிளம்புறேன் சரண்டர் ஆயிடுவேன். ஏன்னா அவன் வேற எதுனா தோண்டுவான், வேற எதுனா கலாய்க்க ஆரம்பிப்பான், நம்மளால தாங்க பாடி தாங்க. அப்புறம் அது ஷூட்டிங்ல வச்சு செய்வானுங்க ரெண்டு பேரும், அடிக்கிற அடி ஒவ்வொன்னு ஒரிஜினலா அடிச்சு விட்டுருவானுங்க. இன்னொருத்தர் ப்ரோ மூணு பேரா சத்து ஆக்சுவலி இந்த ஃபீல்ட்ல இருக்க முக்கியமான காரணமே நான் கல்ச்சுரல்ஸ்க்கு வந்துட்டாலும் நான் ஆதித்யாலன் சேர்ந்ததுக்கு காரணம் முக்கியமான தான், அவனா எத்தனை சேர்த்து விட்டான், அதனால போக முடியல என்ன அனுப்பிச்சான். அவன் கூட இருக்க மாட்டான் ஸோ எல்லாருமே கேட்பாங்க எப்படி மூணு பேர் நாங்கள் எங்களோட எட்டு வருஷம் ஆகுது, 8 வருஷமும் எங்களுக்குள்ள அந்த கிளாஸ் வரும், சும்மா ஒரு ஒரு நாள் கழிச்சுப்போம், 2nd நாள் பார்த்தா ஃபுல்லாக க்ளோஸ் இதுவாயிடு, எல்லாரும் இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க, கேலப்லாம் பண்ணி கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் இல்லை, அதான் சொல்லுங்கண்ணே, என்ன தான் சண்டை போட்டாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்டு தான், எப்போ வேணாலும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் பார்த்தா விநாயகர் சதுர்த்திக்கு தான் அந்த இது எதுவும் ஒன்று பண்ணி நினைக்கிறேன் வச்சு, அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண முடியலன்ற ஒரு ஒருத்தர் இருக்காரு. ஷூட்ஸ் ஆள் இல்லை ப்ரோ, பசங்க இருக்காங்க ஒருவேளை அவங்க வீடியோஸ் போட்டாலும் அதுக்கு நல்ல சப்ஸ்கிரைபரும் நல்ல வியூஸ்லாம் வராது, அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 வீடியோஸ் பண்ணேன். எனக்குன்னு ஒரு பேர் இருக்காங்களா அவங்களாம் வந்து கொஞ்சம் பார்ப்பாங்கன்றது கோசம் தான் பண்ணி கொடுத்தேன். அகைன் 2-3 வீடியோஸ் இப்போ ஒன்றும் இல்லை, நான் அப்டேட் எப்படி இருக்காங்கன்னா சபரிமலை முடிச்சு வச்சிருக்கானுங்க, விட போறானுங்க, அடுத்த வருஷம் விட்டுருவானுங்க கண்டிப்பாக, முடிச்சு வச்சிருக்கானுங்க, அடுத்த அப்டேட்ல இருக்கானுங்க. ஏன்னா பசங்களாம் காலேஜ் படிக்கிற பசங்க, ஸோ அவங்கள நான் லீவ்ல இருக்க அவங்களாம் லீவ் இருக்கும் போது பண்ணானுங்க, இப்போ அவங்களுக்கு எதுவும் இல்லை, ஸோ கண்டிப்பாக அதை பண்ணிக்கணும். அவனுங்க ரன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், அதே பிள்ளைங்களா வச்சுக்கோங்கடா. ஏன்னா நீ யூடியூப் பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சு, உங்க சேனல்ல இருந்து நிறைய பேர் வந்து யூடியூப்ல பண்றாங்க, கலட்டால மற்ற சீவர் பண்றாரு பேர் கலட்டா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கலட்டா குரு ஒன்னெல்லாம் இன்டர்வியூல நான் பேர் சொல்ல வேண்டியதா, சரி பரவாயில்ல, அவங்கள வந்து பண்றாங்கல்ல, சோ அதனால கேக்குறேன். அப்ப லைக் அவனோட ஸ்கிரிப்ட் நாலேஜ் அவனுக்கு வேற, இது அவன் வந்து லைக் இதுவே கரெக்டா எடுத்து பண்றான், ஃபுல்லாவே இதுவே பண்ணணும் அப்படின்னு பண்றான். பட் நம்மளுக்கும் அது பண்ணணும்னு ஆசை தான், நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய தான் சொன்னாங்க சன் டிவி ஸ்பெஷல் ஷோஸ், அதுக்கு நம்மளே ஸ்கிரிப்ட் பண்ணோம், நம்மளே மேனேஜ் பண்ணோம், அது மாதிரி ஆதித்யாலும் ஷோஸு லைவு இது எல்லாமே இருக்கிறதுனால நம்மளுக்கு அதில் அதிகமாக இதில் போக முடியல. மூவிஸும் இருக்குது, அவனும் மூவிஸ்லாம் பண்ணுறான், ஸோ நம்மளுக்கு அந்த டைமிங் இருக்க மாட்டேன். நம்ம கூட டீம்னு ஒன்று இருக்கும்ல, அந்த டீமுக்கும் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, அவ்வளோதான். சூப்பர், ஓகே. இப்போ என்னென்ன படங்கள் காட்டேரிக்கு வெயிட்டிங்க? காட்டேரி இப்போது யோகி பாபானா அஞ்சலி அவங்க வந்து பண்ணுற ஒரு படத்தில் நானும் ராமரண்ணா காம்பினேஷன் ஒரு படம் பண்ணுறேன், லைக் ஹாரர் தான். ஓகே, ரொம்ப நாளாக ஹாரர் ஆல்ரெடி காட்டேரி பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன் இன்னும் செகண்ட் ஷெட்யூல் முடிய போகுது. ஓகே, நல்லா இதுவாக இருக்கும், காம்பினேஷன் புது காம்பினேஷனாக இருக்கும் லைக் அந்த படம்.
அதுக்கப்புறம் அப்கமிங்கில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து சைன் பண்ணுறாங்க. ஸோ பேசியிருக்காங்க நல்லா, எல்லாமே நல்லா டேரக்டர்ஸ் தான். ஸோ பேசியிருக்காங்க உனக்காகவே பண்ணுறேன்னு சில டேரக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காரு. அதனாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வருஷத்துல அது மாதிரி கால்ஸ்லாம் வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷம் தான். ஓகே, ரொம்ப நன்றி. நான் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதுல. முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க் யூ. அதே மாதிரி பாசிட்டிவா இருங்க லைஃப்ல எப்பவுமே. மூஞ்சி வைக்காத அந்த மாதிரி. சூப்பர். ஸோ ஆடியன்ஸ்க்கு என்ன முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரிசப்ஷன் கொடுக்குறாங்களா, உங்களுக்கு என்ன சொல்லலாம்? ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்க இல்லைன்னா கண்டிப்பா ஒவ்வொரு கலஞ்சனமே கிடையாது. ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி, தயங்கியவன் வந்து கைத்தட்டுகின்றான், அதை முயற்சி செய்து பண்ணவன் வந்து கைத்தட்டில் வாங்குகின்றான். நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாருமே நல்ல நிலைமை இருப்பீங்க. நீங்கள் நம்புகிற விஷயத்த நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுவேன். நீங்கள் என்ன நான் காமெடி பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நான் காமெடி உங்களுக்காக அந்த விஷயத்த பண்ணுவேன். எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். யாருமே வந்து அதை பண்ண மாட்டேன். இப்போ எதனா ஒரு ஒரு படத்தில் எதனா ஒரு விஷயங்கள் பண்ணால் அது எங்களுக்கு தெரியாமல் தான் பண்ணியிருப்போம். பட் அடுத்த படத்தில் கண்டிப்பாக அதை கொடுப்போம். ஸோ அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்டான ஏன்னா சிரிப்புன்றது நாங்கள் உங்களை சிரிக்க வைக்கிறது மட்டும் கிடையாது, அது எங்களுக்குள்ளேயும் இருக்கணும் சிரிப்பு. அதுக்கு காரணம் நீங்களாக இருக்கணும். நீங்கள் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கணும். எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அது. உங்களுக்கு விடைபடுறது நான் உங்கள் வீட்டுக்குள்ளே குட்டி கோபி. ஓகே, நன்றிண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. இந்த இன்டர்வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே ஒரு பெல் பட்டன் இருக்குல்ல, அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.